இப்போது ஸ்கூட்டி, டிவிஎஸ் ஜூபிட்டர் இந்த மாதிரி வண்டியில் பணம் எப்படி எடுக்கிறாங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். இப்போது அப்பா திருப்பூர் அப்பாச்சி நகரில் எஸ்பி பேங்க் பக்கத்தில் எங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணுற சர்வீஸ் சென்டருக்கு முன்னாடி எங்கள் வண்டி சர்வீஸ் வந்து இதோட வண்டி நின்றுட்டுருக்கு. இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஒரு ஆள் வந்து நின்று பார்த்துட்ருக்கான். ஃபோன் பேசிட்டு அப்படியே ஃபோன் பேசுகிற மாதிரியே ஒரு பாவலா பண்ணி எங்கள் ஆஃபீஸையே பார்த்துட்ருக்கான். ஒயிட் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஃபோன் பேசுகிற மாதிரியே ஃபாலோ பண்ணுறான். இந்த ரெண்டு சைடு ரோட்டில் பார்த்துட்ருக்கான். ஆஃபீஸையும் நோட் பண்ணுறான், யார் உள்ளே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படியே மெதுவாக ரோட்டை க்ராஸ் பண்ணி வந்து எப்படி பணத்தை எடுக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா பண்ணிவிட்டு அப்படியே பில்டிங்கெல்லாம் பார்க்குற மாதிரி, பில்டிங்கை புதுசாக தொலாவுற மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு சர்வீஸ் சென்டரில் ஒருத்தர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு கையை டிக்கியை ஓப்பன் பண்ணி டக்குன்னு உள்ளே இருக்கிற பர்ஸை எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட்லேயே வெளியில் போயிடுறான். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பெண்கள் வந்து இந்த மாதிரி வண்டி தான் பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து வண்டிக்குள்ளே வைக்கிறதா சேஃப்டின்னு நினைக்கிறோம், ஆனால் அது அப்படி இல்லை. உள்ளே வச்சுட்டு போகிறத விட நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கீ இல்லாமையே சீட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி சீட்டை மட்டும் அப்படியே தூக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் நம்ம வந்து கொஞ்சம் லேடிஸ் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல். இப்போது நம்ம வந்து வண்டி டிக்கியில் வச்சுட்டா பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நம்ம உள்ளே வச்சுட்டு போகிறோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நம்மளுக்கு அப்படி தோணாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம கையிலேயே வச்சுருந்தா தான் சேஃப்டியாக இருக்கும். அதனால் வண்டியோட டிக்கியில் வந்து முக்கியமான பொருட்கள், பணம், செல்ஃபோன் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா ஆட்கள் வந்து எந்த மாதிரி டெக்னிக். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கியில் லாக் பண்ணியிருக்கோம். லாக் பண்ணியிருக்கிறதுனால இப்போ மொபைல் லாக் ஓப்பன் பண்ணி உள்ள மொபைல் வைக்கிறேன். லாக் பண்ணியாச்சுக்கோ, நல்லா லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே சீட்டை மட்டும் நகர்த்தி உள்ளே இருக்கிற மொபைல் எடுத்தாச்சு. அவ்வளோதான் இதனுடைய சேஃப்டி. அதுபோக பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் இன்னொரு விதத்தில் எடுக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி இப்போ மறுபடியும் மொபைல் உள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு நான் கீழே இருக்கிற ஒரே ஒரு கேபிள் மட்டும் லைட்டாக இழுத்தா ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி உள்ள திங்ஸ் எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் நீங்கள் பணம் வைக்கிறத மோஸ்ட்லி தவிர்த்துருங்க.